தேசிய மாணவர் படையினருக்கு பயிற்சி வழங்கும் கைபேசி செயலியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தேசிய மாணவர் படை வீரர்களிடம் கலந்துரையாடினார். தற்போது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாததால் கைபேசி செயலி மூலம் தேசிய மாணவர் படை வீரர்களுக்கு பயிற்சி வழங்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய மாணவர் படை வீரர்கள் அனைவரும் சிறந்த எதிர்காலத்தை அடைவதற்கு வாழ்த்துவதாக தெரிவித்துக் கொண்டார். கொரோனா பெருந்தொற்றால் மாணவர்கள் நேரடியாக பயிற்சி மேற்கொள்ள வாய்ப்பு இல்லாத நேரத்தில் டிஜிட்டல் முறையிலான கற்பித்தல் அவர்களுக்கு பயனளிக்கும் என்று கூறினார். எத்தகைய சவாலையும் உறுதிப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டால் சாதனைகளை படைக்க முடியும் என மாணவர்களிடம் அவர் கூறினார். பெருந்தொற்று காலத்தில் கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக செயல்பட்ட 100,000 அதிகமான தேசிய மாணவர் படை வீரர்களை அமைச்சர் பாராட்டினார். ஒற்றுமை, ஒழுக்கம், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றை தேசிய மாணவர் படை பயிற்சி வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி போன்ற சிறந்த மனிதர்களை உருவாக்குவதாக தெரிவித்தார். मैं इस वेबिनार के आयोजकों को अपनी ओर से हार्दिक बधाई देता हूं. साथियों, वर्तमान समय में हमारा देश एक गंभीर परिस्थितियों से गुजर रहा है. कोविड-19 के प्रकोप से देश और दुनिया का कोई भी क्षेत्र अछूता नहीं रह गया है. जाहिर है, हमारी इंडस्ट्री भी इसका अपवाद नहीं है. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.